பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. கவிஞர் வாலி ஒரு திரைப்பட பாடலுக்காக எழுதிய வரிகள் இவை. காலம் கடந்தும் நிற்கும் இந்த வரிகளுக்கு இன்று எத்தனையோ உதாரணங்கள். வயது 81. வருமானம் என்னவோ கணவரின் பென்ஷன் மட்டுமே. கைகளில் சுருக்கம், கண்களில் தீர்க்கம், இதுதான் சேலத்தைச் சேர்ந்த சரோஜா என்ற மூதாட்டியின் பின்புலம். அவரது அயராத பணியோ அனைவருக்கும் முன்னுதாரணம். என்ன செய்துவிட்டார் அவர் செய்தியில் இடம்பெறும் அளவிற்கு என்று தோன்றுவது இயற்கையே. ஏனென்றால் தள்ளாத வயதில் அவர் செய்துவிடக்கூடிய அரிய செயல் என்னவாக இருந்துவிடக்கூடும்? கொரோனா ஆழிப்பேரலையாக ஊழித்தாண்டவம் ஆடிவரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று அரசும் மருத்துவ நிபுணர்களும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வரும் வேளையில் அவற்றை தானே தயாரித்து கொரோனா எதிர்ப்பு பணியில் இருக்கும் முன்கள பணியாளர்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார். சேலம் கந்தம்பட்டி மேம்பால நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் அங்கமுத்துவின் மனைவியான சரோஜா. தனது கணவர் உயிரிழந்துவிட்ட நிலையில் அவருடைய ஓய்வூதிய பணத்தை கொண்டு துணிகளை வாங்கி அவற்றை பாதுகாப்பான முகக்கவசமாக தயாரிக்கும் பணியில் கடந்த ஒரு மாதமாக ஈடுபட்டுள்ள இவர் நாள் ஒன்றுக்கு 40 முதல் 50 முகக்கவசங்களை தயாரித்து கடந்த ஒரு மாதத்தில் 1500 முகக்கவசங்களை தயாரித்துள்ளார். இவற்றை காவல்துறையினர், மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்களை தேடிச் சென்று இலவசமாக வழங்கும் சரோஜா அக்கம் பக்கத்தினருக்கும் குழந்தைகளுக்கும் கூட கொடுத்து வருகிறார். கொரோனா ஆரம்ப காலத்தில் கபசுர குடிநீரை காய்ச்சி பல தரப்பினருக்கும் கொடுத்து வந்த நிலையில் தற்போது கடந்த ஒரு மாதமாக முகக்கவசங்களை ஆர்வத்துடன் தயாரித்து வழங்கி வருவதாக பெருமிதத்துடன் கூறுகிறார். என் பேர் சரோஜாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் அவர் ரயில்வேயில் இருந்தார். ரிட்டையர் ஆகிட்டு இப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி தேவை முடிஞ்சிருச்சு. எல்லாம் அப்புறம் தனியாக தான் இருக்கேன். சரி, நான் சொன்னாங்க இந்த மாதிரி சமூக சேவை மாதிரி செஞ்சால் சொன்னாங்க ஒருத்தர். அதை வச்சு இப்போ அந்த 3 மாதமாக இது பண்ணிகிட்ருக்குறேங்க. நான் இப்போ வந்து தினம் ஒரு 50 செய்வேங்க. இப்போ வந்து ஒரு 1500 நேற்று இதுக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் 5000 எட்டணுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அப்புறம் உடம்பு தெம்பு கால் எப்படி ஆண்டவன் கொடுத்த இதுதான் செய்யலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்த இது மற்ற பிள்ளைங்களுக்கு ஆகக்கூடாது. முதல்லருந்தே நம்ம ஒரு நல்லது செஞ்சோம்னா இருக்கிற பேரண்டேத்திங்க மக்கமாறு எல்லோரும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த புண்ணியம் அதுங்களுக்கு சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இதை செஞ்சிகிட்ருக்கிறேன். 1500 முகக்கவசங்கள் தயாரித்து வழங்கப்பட்டு விட்ட நிலையில் 5000 முகக்கவசங்களை தயாரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் உடல் நலன் ஒத்துழைத்தால் நிச்சயமாக தன்னால் இலக்கை எட்ட முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உதவும் மனம் இருந்தால் போதும், எதுவும் தடையில்லை, மூப்பும் வறுமையும் கூட. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.